ஆட்கள் தேவை, ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். நடிகை நயன்தாரா இயக்குநர் விக்னேஷ் சிவன் திருமணத்தை முன்னிட்டு தனியார் கடற்கரை ரிசார்ட்டில் 80க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. ரஞ்சித், வணக்கம். தமிழ் திரையில் மட்டுமல்லாமல் இந்திய துறையிலும் முக்கிய திரைப்பிரபலமாக விளங்கி வரும் நடிகர் நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவனின் திருமணமானது சற்று நேரத்தில் சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறவுள்ளது. சுமார் 7 ஆண்டுகள் காதல் ஜோடிகளாக வளம் வந்த நடிகர் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இரு வீட்டார் சமூகத்துடன் இன்று திருமணம் நடைபெறும் நிலையில் திரைத்துறையில் உள்ள பல முக்கிய திரைப்பிரபலங்களுக்கு அழைப்புகளானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சுமார் 200 பேர் இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொள்வார் எனவும் மணமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திரைத்துறையின் உச்ச நட்சத்திரமாக விளங்கும் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், அதேபோல் அஜித்குமார், விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன், இசையமைப்பாளர்கள் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அனிருத், பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் உள்ளிட்ட திரைப்படங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க மணமக்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அழைப்புகள் இல்லாமல் வெளியாட்கள் இந்த திருமணத்தில் பங்கு பெறாத வண்ணம் கண்காணிக்க இரு வீட்டார் சார்பிலும் தீவிர கண்காணிப்பானது திருமணம் நடைபெறும் கடற்கரை விழுது முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு என்பதால் கடற்கரை விடுதி முழுவதும் சுமார் 80க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் விடுதியின் நுழைவாயில் மற்றும் கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதன் அருகே உள்ள தெருக்களிலும் அவ்வப்போது ரோந்து பணியிலும் தமிழக காவல் போலீசாரும் இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக அழைப்புதல் இருந்தால் மட்டும் போதாது, அந்த அழைப்புதலில் பாஸ்போர்ட் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாஸ்போர்டை காண்பித்தால் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ளும் எவரும் உள்ளே புகைப்படங்களோ செல்போன்களோ பயன்படுத்தக்கூடாது என்பதில் பாதுகாவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை கூட அங்கு ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் தனியார் பாதுகாவலர்கள் இங்கு வர அனுமதி இல்லை என கண்டித்து திருப்பி அனுப்பும் சூழ்நிலையானது நிறைவேறுகிறது. சுமார் சற்று நேரத்தில் இந்த திருமணமானது தொடங்கும் நிலையில் கடற்கரை விடுதி முழுவதும் தனியார் பாதுகாவலர் மூலம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி வினேஷ் சரவணன் உங்கள் தகவல்களுக்கு. தொடர்ந்து 10 வருடங்கள் செயல்படுவதன் மூலம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். ஒரு ஏழை ஏழையாய் பிறப்பது குற்றமல்ல, ஒரு ஏழை ஏழையாய் இறப்பதே குற்றமே. முடியும் என்பது மூலத்தனம், முடியாது என்பது ஒரு முட்டாள்தனம்.